நண்பர்களே வெல்கம் எரிவான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப புதுசாகவும் நீங்க இன்ன வரைக்கும் கேள்விப்படாத அளவுக்கு இருக்க போது. அது என்ன டாபிக்னு பார்க்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மதம்னா என்ன? மதத்தை பின்பற்றி நம்மளுக்கு என்ன நடக்க போது? மதத்தை யார் கண்டுபிடிச்சா? எந்தெந்த மதம் எப்படி உருவானுது? அதுக்கான பெரிய ஸ்டாரி பின்னாடி இருக்குதா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்க மனதுல இருக்குது. அதுக்கான பதில் என்கிட்ட இருக்குது. ஆனா இந்த வீடியோல கிடையாது. இதுக்கு முன்னாடி இதே சேனல்ல நம்ம செஞ்ச ஹிஸ்டரி ஆஃப் ரிலிஜியன் வீடியோல இருக்குது. சோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யார் யாரெல்லாம் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலையோ போயிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்க. சோ உங்களுக்கு மதத்தோட பேசிக் உங்களுக்கு தெரிய வரும் நான் நினைக்கிறேன். முதல் போயிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டாங்க. உலகத்துல ஏறக்குறைய எத்தனை மதங்கள் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 40-30 அந்த மாதிரி தான் நினைக்கிறீங்க. ஆனா சரியான இன்னைக்கு இன்ன வரைக்கும் நம்மளுக்கு தெரியப்படவில்லை. ஆனா உலகத்திலேயே கிட்டத்தட்ட 5 மதங்களை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதாவது மதங்கள் தோன்றிய ஆரம்ப காலகட்டத்துல உள்ள 5 மதங்களை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது மிகவும் சுவாரஸ்யமாகவும் இன்ன வரைக்குமே நீங்க கேட்டிடாத அதிசயமான விஷயங்களோட அடங்கியுள்ள மதங்களாகவும் இருக்கும். நிறைய பேர் அந்த பேர்களை கூட இன்ன வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. வாங்க அது எந்த மதங்களை பத்தி எந்தெந்த மதங்கள்னு போய் பார்ப்போம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற மதத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்துசம். சோ நம்ம மதத்தை பத்தி தான் மதம் நம்ம பார்க்க போறோம். நம்ம மதத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் ஷார்ட்டா நான் சொல்ல ட்ரை பண்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம இந்து மதம் எப்ப தோன்றியதுன்னு கேக்குறீங்களா? நம்ம மதம் கிட்டத்தட்ட 5ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தோன்றியதா ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து சொல்றாங்க. ஆனா நிறைய புராண புத்தகங்கள்ல நம்ம படிக்கும் பொழுது 5ஆம் நூற்றாண்டு முன்னுக்கே இந்து மதம் தோன்றியதா சொல்றாங்க. சோ இதுதான் உலகத்திலே முதல்ல தோன்றிய மதம் கூட தெரிஞ்சுக்கோங்க. இரண்டாவதாக இந்து மதம் எப்படி உருவாதுன்னு கேக்குறீங்களா? இந்து மதம் உருவான கதை ஒரு தியோரி தான், உண்மையான கதை. இதனாலதான் உண்மையாவே இதனாலதான் இந்து மதம் உருவானதுன்னு இன்ன வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஓகே, இந்து மதம் உருவான கதை என்ன? தியோரி என்னன்னா வேதா செஞ்சுரியில ஆவிகளுக்கு இல்லைன்னா தீய சக்திகளுக்கு மக்கள்கள் அதிகமாக பயப்படுவாங்களாம். சோ அந்த ஒரு பயத்தை நீக்கணுக்காக தான் அந்த செஞ்சுரியில அந்த ஒரு எம்பையர்ல உள்ள ஞானிகள் எல்லாம் சேர்ந்து இந்து மதம் என்ற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்களாமா. இந்த ஒரு கான்செப்ட் வச்சுதான் ஆவிகள் எல்லாம் ஒண்ணும் இல்ல, கடவுளை வணங்குனா அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க. சோ இந்த ஒரு கான்செப்ட் தான் வச்சிருந்தாங்களாம். அதுக்கப்புறம் தான் இந்து மதம் நிறைய மக்கள்களால ஏற்றுக்கொண்டுபட்டதாகவும் இப்ப கிட்டத்தட்ட உலகத்துல 1 பில்லியன் பீப்புள்ஸ் இந்து மதத்தை சார்ந்து வாழ்றதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இரண்டாவது பார்க்க போற மதத்தோட பேரு ஜோராஸ்ட்ரியனிசம். சோ இந்த ஜோராஸ்ட்ரியனிசமோட கதைகள் நிறையவே மர்மமாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு இனத்தை இந்த ஒரு மதத்தை யாரு பின்பற்றினாங்க, இதை யாரு உருவாக்குனாங்க, இந்த ஒரு மதத்தை எப்படி வணங்குவாங்க, இந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமலே மிஸ்ட்ரியாவே இருந்துகிட்டு இருக்கு. என்ன இதோட காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மதத்தை பின்பற்றி வாழ்றாங்க இந்த உலகத்தை சுத்தி வெறும் 2 லட்சம் மக்கள்கள் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. சோ அவங்களும் எங்க இருந்துகிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியா, ஈரான், ஈராக், சோ இந்த மாதிரினா சில ஏசியா கண்ட்ரீஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு டீப்பான ரிசர்ச் அடுத்து என்ன தெரிய வந்ததுன்னா இந்த ஒரு மதத்தை இந்தோ ஈரானியன்ஸ் பின்பற்றுறதாவோ கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இந்தோ ஈரானியன்ஸ் யாரோ சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்தோனேஷியால வாழும் ஈரானியன்ஸ் சொல்றாங்க. சோ இந்தோனேஷியால வாழும் ஈரானியன்ஸ் தான் இந்த ஒரு மதத்தை பின்பற்றுறதா கண்டுபிடிச்சாங்க. அதாவது நம்ம பார்க்க போற மதத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா புத்திசம். புத்திசம் தொடக்கி விட்டவரோட பேரு சித்தார்த்தா கௌதமா. இந்த சித்தார்த்தா கௌதமா எங்க புத்திசம் தொடங்குறாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியா கான்டெக்ட்ல தான் தொடங்குறாரு. சோ அங்க தொடங்கினோடனே இந்த ஒரு மதத்தை நிறைய மக்கள்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா சைனாக்கு போறாரு. சைனால இந்த ஒரு மதத்தை நிறைய பேர் ஏற்றுக்கொள்றாங்க. சோ அதுக்கப்புறம் நேபாள் இந்த மாதிரி நிறைய ஏசிய கண்ட்ரீஸ்ல இந்த ஒரு மதத்தை நிறைய மக்கள்கள் ஏற்றுக்கொள்றாங்க. சோ இந்த ஒரு மதத்தை பத்தி ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தோன்றியதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மத்த மதத்தை காட்டினோம் இந்த ஒரு மதத்துக்கு தெளிவான ஹிஸ்டரி இருக்கிறதா சொல்றாங்க. ஓகே, இந்த ஒரு மதம் பின்பற்றி வாழ்ற மக்கள்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்துல எவ்வளவு இருக்காங்கன்னு கேக்குறீங்களா? கிட்டத்தட்ட 400ல இருந்து 500 மில்லியன் வரைக்கும் உள்ள மக்கள்கள் வந்து புத்திசம் வந்து பின்பற்றி இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்க போற மதத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தாய்சம். தாய்சம பத்தி சொல்லணும்னா இது வந்து கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டுல இருந்து 8ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல வந்து உருவானதுதான் வந்து சொல்றாங்க. இந்த ஒரு தாய்சம் மதத்தை பத்தி நிறைய விஷயங்களும் வந்து இன்ன வரைக்குமே வந்து புரியாத புதிராவே வந்து இருந்துகிட்டு இருக்கு. சோ இத பத்தின சில விஷயங்கள் என்ன சொல்றாங்கன்னா, சில விஷயங்கள் என்னன்னா இது இந்த ஒரு மதத்தை வந்து பின்பற்றி இந்த உலகத்துல வந்து இப்போதைக்கு 120 மில்லியன் மக்கள்கள் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களும் எல்லாமே வந்து சைனா நாட்டுல தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு தாய்சம் மதம் வந்து ஒரு மிகவும் வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு மதம்னு வந்து சொல்றாங்க. ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டா ரொம்பவே வந்து கட்டுப்பாட்டோட வந்து வாழ்க்கையை வந்து வாழணும்னு வந்து சொல்றாங்க. சோ நம்ம என்ன வேலை செய்யணும், எந்த வேலை செய்யக்கூடாது, என்ன விஷயத்த வந்து பண்ணா நல்லது நம்ம வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே வந்து இந்த மதத்துல வந்து வச்சிருப்பாங்களாம். இந்த ஒரு மதத்தை ஃபாலோ பண்றவங்க எல்லாமே சைனால தான் இருக்காங்க. ஆனா வந்து இந்த ஒரு மதத்தை வந்து ஸ்ட்ரிக்டா, அதாவது உண்மையாவே இந்த மதத்தை வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றவங்க வெறும் 12 மில்லியன் மக்களுக்கு தான். நம்ம பார்க்க போற மதத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சிந்தாயிசம். இந்த ஒரு சிந்தாயிசம் பத்தி சொல்லணும்னா இது ரொம்பவே ஒரு ரொம்பவே ரேரான ஒரு மதம் தான் வந்து சொல்லணும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் இதுக்கு முன்னுக்கு நம்ம பார்த்த 4 மதத்தை பத்தி கூட நம்ம ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இந்த ஒரு மதத்தை பத்தின ஒரு சின்ன விஷயம் கூட இன்னமும் கூட நம்மளுக்கு தெரியாம இருக்கு. ஏங்க அது கூட பரவாயில்ல, இந்த ஒரு மதத்தை வந்து பின்பற்றி இந்த உலகத்துல வந்து யாராச்சும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களான்னு கூட வந்து நம்மளுக்கு தெரியாம இருக்கு. ஆனா இதுலயே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு மதம் வந்து புத்திசம வந்து பின்பற்றி தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்க பின்பற்றி தான் வந்து இந்த ஒரு மதம் வந்து இருந்ததாகவும் வந்து சொல்றாங்க. சோ அந்த புத்திசம் எப்படி இருந்தோ அதே நேரத்தை ஏறக்குறைய வந்து இந்த ஒரு மதமும் வந்து இருந்திருக்கலாம்னு வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்றாங்க. ஓகே கைஸ், இதை பத்தி இந்த ஒரு 5 மதத்தை பத்தி தான் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். உங்கள்கிட்ட இன்னொரு நாள்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் சந்திக்கும் வரை பாபாய்.